الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. وقال النبي عليه الصلاة والسلام: لا تزوج النساء لحسنهن فعسى حسنهن أن يرضيهن، ولا تزوج النساء لأموالهن فعسى أموالهن أن تطغيهن، ولكن تزوجوهن على الدين، ولأمة خرماء سوداء ذات دين أفضل. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஆச்சரியமான உண்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஏன் உண்மையான மார்க்கம் என்றால், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு விடயமும் வீணானதாக, சடங்கானதாக, சம்பிரதாயமானதாக ஒன்றுமே இல்லை. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் பல அர்த்தங்களை, பல யதார்த்தங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் வியாபார முறைகளாக இருக்கலாம், கல்வி நடவடிக்கைகளாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்களாக இருக்கலாம். இவைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பல அர்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி தான் நிக்காஹ், திருமணமும் இருக்குது. வயது வந்த ஒரு ஆணையும் இன்னும் ஒரு பெண்ணையும் சும்மா வெறும் சேர்த்து வைப்பது மாத்திரமல்ல திருமணம். இந்த நிக்காஹுக்கு பின்னாலும் பல யதார்த்தங்கள், பல அர்த்தங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. திருமணத்தின் மூலமாக அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வரும். அதில் ஆக முக்கியமான ஒன்று, ஆண்களும் தான் பெண்களும் தான் அவர்களுடைய கற்பை பாதுகாக்கணும், அவர்களுடைய மானத்தை பாதுகாக்கணும், அவர்களுடைய கண் பார்வையை பாதுகாக்கணும். குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டையும் ஒரே இடத்துல கூறுகின்றான். ஆண்களை பார்த்தும் கூறுகின்றான், குல்லில் முஃமினீன் يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم. مؤمنين ஆண்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن. அதே மாதிரி மூமினான பெண்மணிகளுக்கும் சொல்லுங்க, அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களும் தங்களுடைய கற்புகளை மானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அப்ப இவைகளை எதன் மூலம் பாதுகாக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், மனிஸ்தா மின்குமுல் பா அத்தஃபலியத்தை, திருமணத்திற்குரிய வசதி வாய்ப்பை யாரு பெறுகிறார்களோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும். வசதின்றா நாங்க நினைக்கிற வசதி இல்லை எங்கட மார்க்கத்துல. மார்க்கத்துல மிக எளிமையான முறையில தான் வசதி சொல்லப்படுது. ஒருவர், அவர், அவருடைய மனைவி, அவங்களுடைய தேவையான ரெண்டு நேரம் மூணு நேரம் உணவை கொடுப்பதற்கும், தேவையான ஆடைகளை கொடுப்பதற்கும், மழை குளியில் குளியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சாதாரணமான ஒரு வீடு, அது சொந்த வீடோ கூலி வீடோ பிரச்சனை இல்லை. அவருடைய உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், இந்த சக்தி இருந்து அவர் திருமணம் முடிக்கட்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அது அந்த திருமணம் அவருடைய பார்வையை தாழ்த்துவதற்கு உதவி செய்யும்,
அவருடைய மறைவிடத்தை திருமணத்தின் மூலமாக அவர் பாதுகாத்துக் கொள்வார். இவ்வாறு திருமணத்தின் மூலமாக பல அர்த்தங்கள் மார்க்கத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், நீங்க திருமணம் முடிக்கிற நேரத்தில் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய, உங்களை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய குடும்பத்தில் பார்த்து திருமணம் முடிங்க. அப்ப குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் நல்லவர்களாக வளர்க்கப்படணும், சாலிஹீன்களாக வரணும், அதன் மூலம் பெற்றோர்களுக்கு துஆ கிடைக்கணும், அதன் மூலம் உலகத்தில் எத்தனையோ வகை வகையான ஹைர்கள் நிலைநாட்டப்படணும், அவரின் மூலமாக அல்லாஹுடைய தீன் மேலோங்கணும், அல்லாஹுடைய ஷரியா மேலோங்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீன் ஹயாத்தாக்கப்படணும். இதற்கு பின்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல அர்த்தங்களை வைத்திருக்கிறான். அதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள், எங்க எந்த குடும்பத்துல அதிகமாக பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பார்களோ அந்த குடும்பத்துல பார்த்து திருமணம் முடிங்க. நான் கூட கியாமத்துடைய நாளையில் எனக்கு ஒரு என்னுடைய மனைவிக்கு ஒரு அதாவது சதக்கட்டி ஒன்று விடுவது புள்ள பூர்த்தியா கிடைக்கல, அதன் மூலம் கூட எனக்கு பெருமை, கியாமத்துடைய நாளையில் எனக்கு பெருமை, என்னுடைய உம்மத்துடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பு இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால திருமணத்திற்கு பின்னால பல அர்த்தங்கள், அதுல ஆக முக்கியமானது என்னண்டா, உலகத்தோடு இந்த சந்ததி பெருகணும். உலகம் ரொம்ப ஒரு ஒரு ஸ்டைல போய்கொண்டிருக்குது. சந்ததி பெருகுவதற்கு மாற்றமாக சந்ததிகளை குறைப்பதற்குரிய திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்குது. மேற்கத்திய நாடுகள்ல லீகல் ஆக்கிட்டாங்க ஒரு பால் திருமணம், ஆண்கள் ஆண்களை முடிப்பது, பெண்கள் பெண்களை முடிப்பது நூத்துக்கு நூறு ஹராம் அப்படின்ற கொஞ்சம் யோசிங்க. எங்க சந்ததி எங்க பெருகும்? சந்ததி இருக்கிறதெல்லாம் இல்லாம போய்விடும், குறைந்து விடும். இப்ப மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல குழந்தைகளும் ஆண்களும் பெண்களும் உருவானாதான் அல்லாஹுடைய தீன் உலகத்துல ஹயாத் ஆகும், தீனின்படி அவர்களும் நடப்பார்கள், மற்றவர்களையும் தீனின்படி நடக்க வைப்பார்கள், தீனை அவர்களும் படிப்பார்கள், மற்றவர்களுக்கும் தீனை படித்து கொடுப்பார்கள். இந்த எல்லா வகையான ஹைர்களும் இந்த நல்லவர்களின் மூலமாக உலகத்தில் நடக்கும். அதனால குழந்தைகள் நல்லவர்களாக ஆகுவதற்குரிய ஆக முக்கியமான இடம் இப்ப மாஷா அல்லா மதரசாக்கள், இதுவும் ஒரு பெண் மதரசா, பெண்கள் மதரசா, நிறைய ஆண்கள் மதரசா இருக்குது. ஆனா பெண்களுடைய மதரசா ஆண்களுடைய மதரசாவுக்கு முன்னால் அந்த பிள்ளை எங்க முதலாவது ஆரம்பத்துல வளருது, அந்த பிள்ளையை மதரசால ஓத வேண்டும் என்ற ஆசையை போடுவது யாரு, எந்த சூழல், அந்த வீட்டுடைய சூழல் நல்லதாக இருந்தால்தான் அந்த பிள்ளைக்கு ஓதணும் என்ற ஆசை வரும், படிக்கணும் என்ற ஆசை வரும், குரான ஹிஃப்ஸ் பண்ணணும் என்ற ஆசை வரும், மார்க்கத்துடைய அடிப்படையில தீனுடைய அடிப்படையில வாழணும் என்ற ஆசை வரும். எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால சரியாக்கலாம் என்பது அது மிச்சம் கஷ்டமான சிரமமான ஒரு விடயம். அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், திருமணம் முடிக்கிற நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ட ஆக முக்கியமாக தீன்தாரியத்தான தன்மை இருக்கதா பாருங்க. அல்லாஹு மீது உண்டான அசைக்க முடியாத நம்பிக்கை, தீனுடைய அடிப்படையில் வாழணும் என்ற நம்பிக்கை, தீனுக்கு மாற்றமாக என்ன கழுத்து போனாலும் உயிர் போனாலும் நான் அதற்கு மாற்றமாக வழிபட மாட்டேன் என்ற இந்த தன்மை, இதன் மூலமாக அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் தீனுடைய ஆசை ஆர்வம் விருப்பம் வரும். அதனால திருமணம் முடிக்கிற நேரத்திலேயே அதற்கு தகுதியானவர்களாக அவர்கள் மாற்றப்படணும். அதற்கு மாற்றமாக அவர்கள் வளர்க்கப்பட்டு திருமணத்திற்கு பின்னால அவர்களை சீராக்குவது என்பது அது இலகுவான காரியம் அல்ல. குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வகையான வரலாறுகளை கூறுகின்றான். ஒன்று, தாய் மிக நல்ல பெண்மணி, அந்த நல்ல தாயின் மூலமாக குழந்தைகள் எப்படி நல்லவர்களாக உருவானார்கள். மற்றொரு ஆயத்தில் தந்தை மிகவும் நல்லவர், ஆனா தாய் நல்லவளாக இருக்கல்ல, அதனால் அந்த குழந்தைகளுடைய நிலைமை எப்படி ஆனது என்று இந்த ரெண்டையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். இந்த ரெண்டு விடயங்களை மட்டும் இந்திய தினமங்களை பார்க்கலாம். முதலாவது, மிக முக்கியமான ரெண்டு நபிமார்கள்,
மிக அல்லாஹ்வுடைய நபின்ன ஒளி தெரியும். அதற்கு மேல வேறொன்றும் தேவையில்லை. உலகத்தில் உள்ள எல்லா வகையான பட்டங்கள் பதவிகள் எல்லாம் அற்பம், ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் மனிதன் கொடுக்கிறது, மனிதன் திருப்பி எடுக்கிறது. மெடல் மனிதன் கொடுப்பான், ஏதாவது தவறு செஞ்சா திருப்பி எடுத்துருவான். ஆனா அல்லாஹுவால யாருக்காவது நபி அல்லது யாராவது ரசூல் கொடுக்கப்பட்டா இனி அது அல்லாஹுவால கொடுக்கப்படுறது தானே. அதனால இந்த நபிமார்களுடைய அந்தஸ்து எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான நபிமார்கள் அல்லாஹுடைய ஏற்பாடு மனைவிமார்கள் சரியாக அமையல்ல. பல வகையில் எல்லாம் மனிதர்களை சோதிப்பான். செல்வத்தை கொடுத்து சோதிக்கிற, செல்வத்தை எடுத்து சோதிக்கிற, நோயை கொடுத்து சோதிக்கிற, ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிக்கிற, வறுமையை கொடுத்து சோதிக்கிற. அதனால சில வேளை கணவன்மார்கள் சரியா அமைய மாட்டாங்க, சில வேளை மனைவிமார்கள் சரியாக அமைய மாட்டாங்க. நபிமார்களுக்கு ஒவ்வொரு வகையில சோதனை, இதுவும் அதுல ஒரு வகைதான். அப்ப ரெண்டு நபிமார்கள், ஒன்று ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், மற்றது ஹதரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம். இரண்டு பேர்களும் மிக முக்கியமான இறை தூதுவர்கள். ஆனால் ரெண்டு பேர்களுடைய மனைவிமார்கள் நல்லவர்களாக அமையல்ல. குர்ஆன்ல கூறுகின்றான், தரபல்லாஹு மதலல் லில்லதீன கஃபரும் ராத நூஹின் வ ம்ராத லூத் கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹைன் فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு, நிராகரித்தவர்களுக்கு உதாரணமாக நாங்க இரண்டு பெண்மணிகளை கூறுகின்றோம். இம்ராத நூஹின் வ இம்ராத லூத், ஒன்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி, மற்றது லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி. கானதா தஹ்தா அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹைன், அந்த ரெண்டு பேருமே ஸாலிஹான நம்முடைய ரெண்டு அடியார்களுடைய துணைவிமார்கள், மனைவிமார்கள். ஆனா ஃபகானதாஹும், அந்த ரெண்டு பேரும் கணவனுக்கு துரோகம் பண்ணினாங்க. கணவன் கொண்டு வந்த இந்த தீன மார்க்கத்தை அதனுடைய அடிப்படையில வாழல்ல, அதை எட்டி வைப்பதற்கு அந்த பெண்மணிகள் அதாவது உந்து சக்தியாக உதவியாளர்களாக இருக்கல்ல. ஃபகானதாஹுமா, அந்த ரெண்டு பேர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் துரோகம் பண்ணிட்டாங்க. பலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்கல்ல உலகத்துல. வகையில துஹுலன், ஆஹிராவுல நரகத்துல நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த ரெண்டு பெண்மணிகளையும் பார்த்து சொல்லப்படும். அப்ப எந்த அளவுக்கு ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் மிக நல்ல மனிதர், அல்லாஹ்வுடைய தூதுவர். ஆனால் அவருக்கு மனைவி சரியாக அமையாததுனால அவர்களின் மூலமாக கிடைத்த குழந்தையையும் அவர்களால நல்ல முறையில வளர்க்க கிடைக்கல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சூரா ஹூதுல குறிப்பிடுகின்றான். இந்த வரலாறு மிக விரிவாக அல்லாஹ் கூறுகின்றான். ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய காலத்துல வந்த வெள்ளப்பிரளயம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அந்த கப்பலுக்குள்ள ஏத்துறாங்க. வாப்ப மகனை கூப்பிடுறாரு, யா புனைய இருக்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், மகன் வாங்க வந்து கப்பல்ல ஏறுங்க, நீங்க இந்த நிராகரிக்க கூடியவர்களோட சேர்ந்து உங்களை அழிச்சு கொள்ளாதீங்க. ஆனா வாப்ப மகனை கூப்பிடுறாரு, மகன் வேறு அர்த்தம் கொடுக்கிறாரு. கால சஆவி இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா, இந்த பெரிய வெள்ளத்திலிருந்து என்னை பாதுகாக்க கூடிய பெரிய ஒரு கல்லு மலை ஒன்று இருக்குது, அதில் ஏறி நான் என்ன பாதுகாத்துக் கொள்வேன். வாப்ப மகனை பாதுகாக்க கூப்பிடுறாரு, மகன் முடியாது என்று கூறுகிறார். ஏன், வளர்ப்பு சரியில்லை, நல்ல முறையில வளர்க்கப்படல அப்படின்றத மாப்பிட பேச்ச கேட்பாங்க. வாப்ப எதை சொன்னாலும் நல்ல விஷயத்தை தான் சொல்லுவாரு, என்ன கெட்டதுக்கு வாப்ப கூப்பிட மாட்டாரு. ஆனா வாப்ப கெஞ்சிறாரு, மகன் வரல்ல. வஹால பைனஹுமல் மௌஜ், வாப்பாவுக்கும் மகனுக்கு மத்தியில பெரிய ஒரு அலை, மலை போன்ற ஒரு அலை வந்து ஃபகான மினல் முஹரகீன், மகன் மூழ்கடிக்கப்பட்டுட்டாரு, மகன் இறந்துட்டாரு. இருந்தாலும் ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சரியான கவலை, அவர்களுடைய ஒரு சந்ததி, ஆண் சந்ததி, அந்த மகன் இறந்துட்டாரு. அல்லாஹ்வை அழைக்கிறார், வனாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்ன இப்னி மின் அஹ்லி, யா அல்லாஹ், என்னுடைய மகன் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்களில் உள்ளவர், என்னுடைய ஃபேமிலியுடைய அங்கத்தவர்களில் ஒருவர், அவர் அழிந்துட்டாரு.
அதனால நான் ரொம்ப கவலைப்படுகிறேன். அல்லாஹ்ட கேட்ட நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான், யானூ இன்னஹு லைஸ மின் அஹலிக், அவரோட ஃபேமிலி மெம்பர்ல சேர்க்கேலா, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவர் உலகத்துல வாழும் போது நல்ல வேலைகளை செய்யல, நல்ல முறையில வளர்க்கப்படல, என்னுடைய தீனுக்கு உதவியாளராக அவர் மாற்றப்படல, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவர் உலகத்துல ஏதோ ஒரு பொறுமதி இல்லாதவராத்தான் உலகத்துல வாழ்ந்தாரு. இது சம்பந்தமான அறிவு ஞானம் உங்களுக்கு இல்லையோ அதை பத்தி நீங்க கேட்க வேணும் என்று சொல்லி ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பதில் கூறுகின்றான். மீரான பெரியார்களே, சகோர்களே, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிக உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், ஆனால் மனைவி சரியாக அமையல்ல, அதனால் அந்த பெண் அவள் தன்னையும் பாதுகாக்க முடியல, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கிடைத்த அந்த பிள்ளையையும் பாதுகாக்க முடியல, ஏன் நல்ல முறையில் வளர்க்கப்படாததுனால தான். என்ன நான் எதை சொல்ல வரேன்னு, இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் உள்ள ஆகப்பெரிய சவால் எங்கட பிள்ளை குட்டிகள் தானே, எங்கட ஆண்கள், எங்கட பெண்கள். அநேகமானவங்க நினைக்கிறாங்க அவங்கள நாங்கள் நேசரியில் சேர்க்கணும், அதற்கு பின்னால் நல்ல ஒரு ஸ்கூல், நல்ல ஒரு காலேஜ், நல்ல யூனிவர்சிட்டி, அவங்க நல்லா படிக்கணும், டிகிரி ஹோல்டர், அது இது எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், எங்கட வேலை முடிஞ்சதான்னு நினைக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதர்களே, இல்லை, முதலாவது அல்லாஹுடைய பயம் ஊற்றப்படணும், அல்லாஹும் மீது உண்டான நம்பிக்கை வரணும், தீனல உறுதி வரணும், ஏற்றிருக்கிற இஸ்லாத்துல அதாவது பக்குவம், அதுல உறுதிப்பாடு அவருக்கு ஏற்படணும், வீட்டில் ஆரம்பத்திலேயே அது கொடுக்கப்படணும். அது இல்லாததுனால தான் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் சில நேரங்கள்ல முஸ்லிம்களுக்கு விரோதிகள் நுண் முஸ்லீம் அல்ல, முஸ்லிம்களாலே தான் இஸ்லாத்தை காப்பத்து. சில முஸ்லீம்கள் தான் பேசுறாங்க, அது தேவல்ல, இது தேவல்ல, அது என்ன, இது என்ன, ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, நுண் முஸ்லீமா நல்ல முஸ்லீம்களாலே எங்களுக்கு ஆபத்து, ஏன் அவர்கள் சரியாக வளர்க்கப்படல, தீனுடைய கல்வி ஆரம்பத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படல, காலையில எலும்பினதோடு ரெடியாக்கி அனுப்புறது ஸ்கூல், அதுக்கு பின்னால டியூஷன், அதுக்கு பின்னால் அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், நல்ல விடயங்கள் சொல்லி கொடுக்கப்படுறல, நல்ல விடயங்கள் போதிக்கப்படுறல. சில நேரத்தில் சரியான கவலை, வெளிநாடுகளில் எங்கட நாட்டிலிருந்து பல போன ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க, அவங்க வாப்பமார் சொல்லுவாங்க, மகன் நீங்கள் பள்ளியில் ரூம் எடுங்கன்னு, சில பள்ளிகளில் ரூம் எடுத்து வச்சுக்கிறாங்க, பள்ளியில் மேல் ரூமில் தங்குறாரு, கீழே ஜமாத்து நடக்குது, அட ஜமாத் ஒவ்வொருத்தர் 2-3 கிலோமீட்டர் வாரது மஸ்ஜிதில் ஜமாத்தோட தொழணுமென்று, அனைவர் மஸ்ஜிதுக்குள்ள இருந்தும் ஜமாத்துடைய பாக்கியம் இல்லை, செலவேல தொழுகையுடைய பாக்கியமும் இல்லை, ஏன் அந்த விஷயம் சொல்லி கொடுக்கப்படல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதல்ல என்ன செய்யப்படணும், வீட்டுடைய சூழல் இருந்தா தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளரும், அதற்குரிய சூழல் கொடுக்கப்படணும், நல்ல விடயங்கள் வீட்டில் பேசப்படணும், அல்லாஹுவை பற்றி ஆஹிராவை பற்றி பேசப்படணும், அந்த விஷயங்கள் அடிக்கடி காதல் அந்த பிள்ளையுடைய காதல விழணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதற்கு நேர் மாற்றம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைஞ்ச மனைவியும் மாஷால்லா அதே மாதிரி தான். ஹதரத் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை பாதுகாக்க கூப்பிடுறாங்க, மகன் முடியாதுன்னு சொல்றாரு. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கொல்ல கூப்பிடுறாங்க, கழுத்த கொடுக்கறாரு. வருது இப்ப ஜுல்ஹஜ் மாதம் வந்தா அந்த சரித்திரத்தை அடிக்கடி நாங்க பேசுவோம். யா புனைய இன்னி அராபில் மனாம் அன்னி அஸ்பஹு கஃபம் துர் மாதா தரா, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல காட்டப்பட்டேன், அதனால உங்களோட அபிப்பிராயம் என்ன? மகன் என்ன சொல்றாரு? யா அபதி இஃபால் மா துமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க. சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினா என்னை நீங்க பொறுமையாளர்களில் பெற்றுக்கொள்வீங்க, நான் பொறுமை செய்வேன் என்று கூட அந்த வார்த்தையில கூட ஒரு பணிவு, அல்லாஹ் நாடினா நீங்க என்ன பொறுமையாளர்களில் பெற்றுக்கொள்வீங்க. இங்க வாப்பா கூப்பிடுறாரு மகனை கொல்லுவதற்கு, மகன் கழுத்தை கொடுக்கிறார், ஏன்? இங்க வளர்ப்பு நல்லம். அங்க நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகனை அழைத்தாரு, கப்பல்ல ஏற்றி அவருடைய உயிரை பாதுகாக்க முடியாதுன்னு சொன்னாரு, ஏன்? அவர் நல்ல முறையில வளர்க்கப்படல.
நல்ல சூழல் அமையல்ல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால வீட்டுடைய சூழல் தான் ஆக முக்கியம். குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உருவாவதற்கு இதற்கு மாற்றமாகவும் நாங்கள் பார்க்கலாம். சில வெளிநாடுகளில் சிலர்களை ஸ்டூடெண்ட்ஸா பயித்து அல்லது ஒர்க் பண்ண பயித்து அவங்களுக்கு இன்னும் விசா கிடைக்கல, அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் கிடைக்கல, அவங்களுக்கு பெரிய மற்ற இடங்கள்ல பயித்து வேலை செய்யலா, அதனால சில நிர்பந்தம் ஷரியாவுடைய சட்டம் அது வேறு. ஆனா ஒரு சிலர் அவர்களாகவே முடிவு செய்து பார்ல பப்ல அங்கங்க வேலை செய்யறாங்க. ஆனா அதுல வேலை செய்யறவங்க சொல்றாங்க, ஹசரத் நிர்பந்தம் தான், ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் நாங்க பரிமாறுறோமே தவிர எங்கட வாயில இதுவரைக்கும் அதை வைத்ததே இல்லை. ஏன்? வளர்ப்பு நல்லம் வீட்டுல அது சம்பந்தமாக நல்ல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, வளர்க்கப்பட்டிருக்குது. நிர்பந்தமாக வேலை செய்யறாரு, செய்யலாமா கூடாதா அது வேற பத்துவா. நான் எதை சொல்ல வரேன்? அந்த சூழல் இருக்கிறாரு, பாவங்களுடைய சூழல் இருக்கிறாரு. அவர் நினைச்சா ஒரு நாளிலே அவர் மாறிடலாம். ஆனா மாஷா அல்லாஹ் வளர்ப்பு நல்லம் அவர் நல்ல முறையில தன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. இன்னும் பலர்கள் சொல்லுவாங்க, இப்போவும் இப்ப ஏழைவளுடைய காலம் வருது, ஓலேவலுடைய காலம் வருது, ஓலேவல் முடித்த மாணவர்கள் பல வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொல்லுவாங்க, ஹசரத் நாங்கள் ஓலேவல் முடித்ததோட ஒரு வக்துண்டு போனோம், அந்த வக்து தான் என்ன இன்னும் பாதுகாத்து கொண்டு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் அங்கிங்க உள்ளவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு சில்லா, அந்த ஒரு மூணு சில்லா அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய லைஃபை பாதுகாக்குது, நான் ஓலேவல் முடித்ததோடு போன அந்த வக்து தான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால வீட்டுல மனைவி எப்படி அமைவார்களோ அப்படித்தான் குழந்தைகள் அமையும். அப்ப நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி நல்லதாக அமையல, தன்னுடைய மனைவியையும் பாதுகாக்க கிடைக்கல, மகனையும் பாதுகாக்க கிடைக்கல. அடுத்தது லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி, நபிமார்களுடைய மனைவிகள் அதாவது நடத்தை கெட்டவர்களாக இருக்க முடியாது, அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஆனா சில பாவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சில தவறுகளுக்கு ஆதரவு அளிப்பாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்துல உருவான ஆக பயங்கரமான தவறு தான் அந்த ஒரு பால், அந்த ஓரின சேர்க்கை அங்கத்தான் உருவாச்சு. அதற்கு அந்த பெண் கொஞ்சம் சாதகமாக இருந்தால் சில மலக்குமார்கள் வாராங்க, லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு வாலிபர்களுடைய தோற்றத்துல வாராங்க. வரும் பொழுது இந்த பெண் போய் மெசேஜ கொடுத்துட்டா, இப்படித்தான் என்னுடைய கணவர்கிட்ட சில வாலிபர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி இந்தி பந்த வாலிபர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஹஜ்ரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் கெஞ்சுவாங்க, ஹா உடை பனாத்தி ஹுன்ன அத்ஹருலகும் ஃபத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூனி ஃபீ தைஃபி. இது என்னுடைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தேவைன்னா நான் அழகான முறையில முறைப்படி திருமணம் முடித்து தாரேன், நீங்க இவர்களோட தவறாக நடந்துடாதீங்க, இவங்க என்னுடைய விருந்தாளிகள், விருந்தாளிகள் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு கெஞ்சுறாங்க. இப்பதான் வந்தவர்கள் சொன்னாங்க, யா லூத் இன்னா ருஸுலு ரப்பிக் லயஸிலு இலைக், நாங்கள் அல்லாஹுடைய தூதுவர்கள், மலக்குமார்கள், இவர்களை உங்களுக்கு கிட்டத்தில் வரையலா, நாங்கள் வந்திருக்கிறதே இவர்களை அழிப்பதற்கு, அதனால இரவோடு இரவாக நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களையும் அழைத்து கொண்டு இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டும் நீங்க போயிடுங்க. ஹஜ்ரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் இரவோடு இரவாக அங்கிருந்து வெளியாகிறாங்க. ஜோர்டன்ல ஒரு பகுதி, அந்த பகுதியிலிருந்து வெளியாகிறாங்க, இவருடைய மனைவியும் சேர்ந்து போறாங்க. ஆனா வந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், போற நேரத்தில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம், அப்படியே நேரா போய்கொண்டிருங்க, வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன், யாரும் திரும்பி பார்க்காதீங்க, இல்லம்ராத்தக உங்களோட மனைவியை தவிர, இன்னஹு முஸீபுஹா மா அஸாபஹும், ஆனா அவங்களுக்கு வார, உங்களோட ஊர் மக்களுக்கு வார அதாபு உங்களோட மனைவிக்கும் வரும். அவர்கள் எல்லாம் போனதோடு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து அவர்களுக்கு 600 இறக்கைகள், அதுல ஒரே ஒரு சிறகினுடைய ஓரத்தை வைத்து அந்த பகுதியை தோண்டுறாங்க. வாழ்ந்து கொண்டிருந்த 7 பெரிய கிராமங்கள், கிட்டத்தட்ட 10-12 லட்சம் பேர் அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து ஒரு சிறகினுடைய ஓரத்தால் அதை தோண்டி அப்படியே மேல கொண்டு போறாங்க. முதல் வானம் வரைக்கும் கொண்டு போய் அதை மறுபக்கமாக புரட்டி அந்த ஊர் மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அவ்வாறு தோண்டி எடுக்கப்பட்ட அந்த பகுதி தான் டெட் சீ, ஷாக்கடல், ஜோர்டான்ல இருக்குது.
கடல் மட்டத்தை உணர்ந்து தோண்டினத்துடைய வேகம் கிட்டத்தட்ட 392 அடி கீழே போயிருச்சு. கடல் மட்டத்தை விட அது கீழே போயிருச்சு, அவ்வளவு வேகம். அதனால தானே சாக்கடல் இதுவரைக்கும் எந்த உயிரினமும் அதில் வாழையில் அப்படித்தான் நல்லா வச்சிருக்கிறான். சாதாரணமான உப்பை விட 7 மடங்கு உப்பு அதிகம் அந்த நீரில். கயாமனால் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்தில் யாருமே செய்யாத இயற்கைக்கு மாற்றமான ஒரு தவறை செய்தாங்க. அதனால வித்தியாசமான ஒரு அதாபை, ஒரு தண்டனை கொடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை அழிக்கின்றான். அதுல 7 கிராமங்கள் இருக்குது. அதுல சதூம் உண்ட ஒரு கிராமம், சதூம். அதே மாதிரி கிராமங்களுடைய பெயர்களும் தஃசீரில் வருது. அந்த சதூம் என்பதை பிரதிபலித்து தான் இன்றைக்கு அந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கு செடமீஸ்னுவாங்க. செடம் அந்த சதூம் என்ற பெயரிலிருந்து பிரதிபலனாக வந்தது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் தன்னுடைய கணவன் கொண்டு வந்த இந்த தீனுடைய உழைப்புக்கு, முயற்சிக்கு, வேலைக்கு, ஏகத்துவத்திற்கு உதவியாக இருக்கல்ல, அந்த பெண்ணும் சேர்ந்து அந்த மக்களுடன் அழிக்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். இந்த ரெண்டு வரலாறையும் என்ன கூறுகின்றான்? கணவன்மார்கள் ரொம்ப நல்லவர்கள், ஆனால் மனைவிமார்கள் அந்த முறையில வளர்க்கப்படல. திருமணத்திற்கு பின்னால் அவர்களை மாற்றுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. படிக்கிற நேரத்திலேயே, ஓதுற நேரத்திலேயே அவர்களுக்கு இவைகள் அனைத்தும் ஊட்டப்படணும். ஏன் நான் சொல்றேன்டா, ஒரு சிலர் சொல்லுவாங்க அதுல கொஞ்சம் முன்ன பின்னானா கல்யாணம் முடிச்சதோடு செய்யலும், அது சரியாக்கிக் கொள்வோம், மற்றதெல்லாம் சரியா பெர்ஃபெக்டா இருக்கணும், இது கொஞ்சம் தீன்ல முன்ன பின்னா சரியாக்கிக் கொள்ளேனும். அதாவது அனுபவ ரீதியாக கஷ்டம். ஒரு சிலர்கள் மாறி இருப்பாங்க, நான் இல்லை என்று சொல்லல, 100 பேரோ ஒரு 5 பேரோ மாறி இருப்பாங்க திருமணத்திற்கு பின்னால. ஆனா ஜென்ரலா நான் அங்க பார்த்தா ஆரம்பத்திலேயே அவர்கள் அந்த முறையில வளர்க்கப்படணும். இப்ப அதற்கு மாற்றமாக இன்னும் 2 பேர்களுடைய வரலாறு கூறுகின்றான். அதுல மாப்பிளமார் மோசம், பொம்பளமார் மிச்சம் நல்லம். وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. رمد نل في منيهل مها نل ورغل. ஆனா கணவன்மார்கள் நல்லவர்களாக அமையல்ல. ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர் அந்த ஃபிரௌன் நான் தான் ஆக பெரிய கடவுள், அன ரப்புக்கு முழு ஆலான்னு சொல்லி அவன் ஏகத்துவத்தை வாதித்து கொண்டிருந்தான். ஆனா ஆசியா அம்மையார் அதற்கு சார்பாக போகல, பாவத்துக்கு உதவியா போகேலா. தன்னுடைய கணவனாக இருக்கலாம், சொந்த வாப்பவாக இருக்கலாம், ஒரு தவறு செய்யும் பொழுது வாப்பா நான் சொல்றேன், படைத்தவனுக்கு மாறி செய்யற விஷயத்துல படைப்பினங்களுக்கு வழிபடையல, அது வாப்பாவாக இருந்தாலும் உம்மாவாக இருந்தாலும் கணவனுக்கு மனைவியாக இருந்தாலும் ஏலாது. ஆனா ஆசியா அலைஹி ஸலாத்து வஸலாம் உறுதியாக இருந்தாங்க, நீங்க கணவன், உங்களுக்கு ஹிஜ்மத் செய்கிறேன், உங்களுடைய பணிவிடைகளை செய்கிறேன், ஆனால் ஏகத்துவத்தில் நீங்கள் அல்லாஹ் நீங்கள் நபின்னு சொன்னால் என்ன, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளே இல்லாது. ஃபிரௌனுக்கு மிகப்பெரிய அவமானம். ஊரில் உள்ளவங்க எதிர்த்தா பரவாயில்ல, வீட்டில் உள்ள வாழ்க்கை துணைவி என்னுடைய லைஃப் பார்ட்னரை எனக்கு சார்பு இல்லை, அதனால் அந்த பெண்ணை மற்றவர்களை படிப்பினைவார மாதிரி தண்டிக்கணும். பெரிய ஒரு குழிய தோண்டி அந்த குழிக்குள்ள விஷ ஜந்துக்களை போட்டு அந்த பெண்மணியை என்ன செய்கிறான், சித்திரவதை செய்கிறான். தஃப்ஸீர் இப்னு கதீர்ல கூட இன்னும் பல தஃப்ஸீர்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்ட துஆவைத்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். அந்த பெண் கேட்டாங்க, ரப்பி பினிலி இந்த கபைதன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல எனக்கு ஒரு மாளிகையை தந்துரு. முதலாவது ஆஹிராவத்தான் கேட்டாங்க, முதலாவது மறுமையில நான் வெற்றி பெறணும், எனக்கு சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகையை தந்துரு. ரெண்டாவது உனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடமிருந்து அவனுடைய அதாபிலிருந்து உனஜினி மினல் கௌமி தாலிமீன், அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலிருந்து நீ என்னை பாதுகாத்துறன்னு சொல்லி அந்த பெண்மணி துஆ செய்கிறார்கள். துஆ கேட்டு கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான விஷ ஜந்துக்கள் அந்த பெண்மணி சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். ஃபிரௌன் சொன்னான், பாருங்க பைத்தியக்காரி,
நான் இவளை துன்புறுத்துறேன், நான் இவளை சித்திரவதை செய்யறேன், இவள் சிரிச்சா கேளுங்க. அந்த பெண்கிட்ட கேட்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னால், இப்பொழுது தான் நான் என்னுடைய அல்லாஹ்ட்ட துஆ செய்தேன், என்னுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து நான் மரணித்ததற்கு பின்னால் நான் ஒதுங்குற அந்த சோர்க்கத்துடைய மாளிகை, அதனுடைய பளபளப்பு, அதனுடைய ஜொலிப்பு, அதில் உள்ள அந்த ஆனந்தங்கள், அதில் உள்ள எல்லா வகையான ராகத்துகள் எனக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். அதை பார்த்து நான் ஆனந்தத்தில், நான் சந்தோஷத்தில் நான் சிரிக்கிறேன். அந்த நிலைமையிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விட்டான். அதற்கு பின்னால பிரவுன் பெரிய ஒரு பாறாங்கல்ல அந்த பெண்ணுடைய தலையில போட சொல்லும் பொழுதே அந்த பெண்ணுடைய ரூஹ் வாங்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ் காட்டுவான். சில ஜனாதாக்களை நாங்க பார்க்கலாம், சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. இன்னும் சில ஜனாதாக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், பரந்த பயந்த ஒரு எதையோ பார்த்து, அதாவது அலறி போன மாதிரி சில முகங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் ஒதுங்குற இடம் மோசமானதாக இருந்து அதனுடைய அடையாளத்தை அல்லாஹ் காட்டிப்பான். அவர் ஒதுங்குற இடம் நல்லதாக இருந்தா அதனுடைய சில அடையாளங்களை காட்டியிருப்பான். ஹாசியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கணவன் ஆக மோசம், ஆனா அதற்கு தோதுவா அந்த பெண்மணி அக்கல உறுதியாக இருந்தா, தீன்ல உறுதியாக இருந்தா. அதனால தான் வேற சில ஹதீஸ்கள்ல வருது, ஹதரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஜா இந்த நோயில நீங்க வஃபாத்தா நீங்க சான்ஸ் காரி, ஏன்னா உங்களோட ஜனாதாவை நான் தொழிப்பேன். ஆனா உங்களுக்கு முன்னால நான் வஃபாத்தானா உங்களோட ஜனாதாவை யாரு தொழிப்பாங்களோ தெரியா. அதனால எனக்கு முன்னால நீங்க வஃபாத்தாகி சொர்க்கத்துக்கு நீங்க போனீங்கடா, அங்க என்னுடைய மனைவியை சந்தித்தால் சலாம் சொல்லுங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தானே முத முதல்ல என்ன முடிச்சீங்க, வேற யாரே முடிக்கல, உங்களுக்கு அங்க எப்படி ஒரு மனைவி? நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆசியாவை அல்லாஹ் எனக்கு நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துல மனைவியாக ஆக்கி தருவான், அந்த ஆசியாவை நீங்க சந்திச்சா எனக்கு சலா தெட்டி வைங்க. ஆக பெரிய ஒரு அநியாயக்கார அரசனுடைய மனைவியாக அல்லாஹ் ஆக்கி, அந்த அரசனுடைய துன்பம், அந்த சோதனை, அந்த சித்திரவதையை பொறுத்ததுனால நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக அல்லாஹ் ஆகிறால மாற்றுகின்றான். ஏன், தீனுக்காக யாரு தியாகம் செய்தாலும் அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்கிறது இல்லை. உலகத்தில் பல தியாகங்கள் நடக்கும், மகளுக்காக, மகனுக்காக, உம்மாக்காக, வாப்பாக்காக, ஃபேமிலிக்காக, அதுல இஹ்லாஸ் இருந்தா சில பேர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் தீனுக்காக, தீனுடைய விடயங்கள் மேலோங்கோடும் என்பதற்காக யாரு தியாகம் செய்தாலும் அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்கறல்ல. ஆசியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே நபியுடைய மனைவியாக அல்லாஹ் மாற்றுவான். அதுக்கு அடுத்த பெண்மணி தான் மரியம். ஓ மரியம் அம்மட இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா வநஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாதி ரப்பிஹா வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன். அடுத்த நல்ல பெண்மணி யாரு? ஓ மரியம் அம்மட இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம். அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா தன்னுடைய கற்பை பாதுகாத்தாள். எந்த ஆணும் அவர்களுடைய மேனியில பட்டதில்லை, தொட்டதில்லை. அந்த பெண்மணி அவ்வளோ பக்குவமா வாழ்ந்ததுனால தானே திருமணமே முடிக்காமல் வனஃபஹ்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய ரூஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் போய் அவர்களுடைய நெஞ்சு பகுதியில கொஞ்சம் தூரத்திலிருந்து இப்படி ஊதுகிறார்கள். ஊதிய உடனே அவர்கள் கர்ப்பமுற்று அதன் மூலம் தானே ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறாங்க. அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால ஆண் உடன் சேராமலேயே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையை கொடுக்கின்றான். வஸத்தகத் பிகலிமாதி ரப்பிஹா தன்னுடைய ரப்புடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தினாள், வகுதுபிஹி வேதத்தையும் உண்மைப்படுத்தினாள், வகானத் மினல் கானிதீன் அவள் நல்ல பெண்மணிகளில், வழிபட்ட பெண்மணிகளில் ஆகிவிட்டதா அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ரெண்டு பெண்மணிகள் ஆக நல்லவர்கள். மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு வகையான முஜாஹதா,
ஆசியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு வகையான முஜாஹதா. ஹஜ்ரத் நூஹ் ஹஜ்ரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் வேறு வகையான முஜாஹதா. இந்த நான்கு பேர்களும் உறுதியாக இருந்தாங்க. இந்த நான்கு பேர்களையும் அல்லாஹ் ஆஹிராவையும் சிறப்பாக ஆக்கினான். உலகத்திலேயும் பல பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இவைகளை வைத்து நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, நல்லவர்களாக உருவாகுவதற்குரிய ஆகப்பெரிய இடம் வீட்டு சூழல். அதனால் அந்த வீட்டுக்கு தாயாவார பெண் தீன்தாரியத்தாக இருக்கணும், அல்லாஹுடைய பயம் உள்ளவளாக இருக்கணும். இப்ப இந்த காலத்துல ஆக தேவை. முந்தைய ஒரு காலத்துல வீட்டுக்கு வெளியில போனா தான் தவறு. இப்ப வீட்டுக்குள்ளே முழு உலகமும் வீட்டுக்குள்ள வைஃபை இன்டர்நெட், முழு உலகமும் வீட்டுக்குள்ள லைவா, எதை வேணும்னாலும் செய்யலாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நானும் நீங்களும் வாழ்ந்த காலம் மிக பயங்கரமான காலம். இதுல இருந்து எங்கட ஆண் பிள்ளைகள், அதை விட பயங்கரம் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும்டா. அவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் ஊட்டப்படணும், ஆஹிராவுடைய பயம் ஊட்டப்படணும், சொருக்கம் நரகத்தை பத்தி அடிக்கடி பேசப்படணும், குரான் வீட்டுல குரானுடைய சப்தம் கேட்கணும், நபியுடைய ஹதீஸ்கள் அங்க வாசிக்கப்படணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த சூழலின் மூலமாக அந்த குழந்தைகள் நல்லவர்களாக வருவாங்க. அதற்குத்தான் இந்த ஆண்கள் மதரசா அல்ஹம்துலில்லாஹ், பெண்கள் மதரசா, இங்கேயும் பெண்களுடைய மதரசா நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா எங்கட பெண்மணிகள் இவங்க சீரானா, இவரின் மூலமாக வீடு, கணவன், புள்ள, பேரன், பேத்தி எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் சீராகி விடுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அதனால் எங்கட எல்லாருடைய ஒரு ஆகப்பெரிய கடப்பாடு அவங்கள படிக்க முடிக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு பேக்ஸ் புக்ஸ் வாங்கி கொடுக்கறது மட்டுமல்ல, வாகன ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறது மட்டுமல்ல, காலையிலிருந்து இரவு துயில் கொள்ற வரைக்கும் அவங்கள கால நேரம் எப்படி போகுது, அவர்கள் என்னென்ன விடயங்களை படிக்கிறாங்க, பார்த்தாங்க, காதால கேட்டாங்க, அவர்கள் ஆன்மீக துறையில் எப்படி முன்னேறி கொண்டு போறாங்க, அதற்கு நானும் நீங்களும் எப்படி உந்து சக்தியாக உதவியாளர்களாக இருக்கிறோம், நாங்களும் இந்த உழைப்பில் ஈடுபட்டு அவர்களையும் ஈடுபட்டா ஒரு நல்ல சூழலுக்குள்ள வீட்டை கொண்டு வரலாம். அதுதான் எங்கட ஆகப்பெரிய சொத்துண்டு. அல்லாவுக்காக விருப்பம் என்னன்னா, அவனுடைய அடியார்கள் தீனுடைய அடிப்படையில வாழணும், அல்லாவை சந்தோஷப்படுத்தணும், அல்லாவுடைய திருப்தி அடையணும், முடிவு நல்லதாக அமையணும். இதுதான் அல்லாஹுடைய விருப்பம், எங்கட உங்களோட எல்லோருடைய நோக்கமும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நிக்காக நடக்கிற நேரத்துல மாஷா அல்லாஹ் மஸ்ஜித்ல நிக்காக, அதற்கு பின்னால ஃபங்க்ஷன், அதற்கு பின்னால வலிமா, அது ரெண்டு நாள் மூணு நாள்ல முடிஞ்சிரும். ஆனா அதற்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிக்காஹுடைய அடிப்படை. அத இரண்டு பேர்களும் புரிந்துணர்வோட, அண்டர்ஸ்டாண்டிங்கோட, விட்டு கொடுப்போட, கணவன் மனைவியை மதித்து, மனைவி கணவனை மதித்து, ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, இவர் கோபம் வந்தா அவ அமைதியாகிற, அவரு கோபம் வந்தா இவர் அமைதியாகிற, அப்படித்தான் இந்த லைஃப் போகும். இல்லாட்டி மாட்டு மதத்தவர்களை மாதிரி போய்விடும். ஓரளவு அல்ஹம்துலில்லா எங்கட மார்க்கத்துல எங்கட சமூகம் தான் பாதுகாக்கப்பட்டிருக்குது. மற்ற மதங்கள் உள்ளவர்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் அவுட், அவங்களுடைய ஃபெமிலி லைஃப்ன்றது ஒன்றே இல்லை. இந்த அப்படித்தான் உலகம் போய் கொண்டிருக்குது. எங்கட மார்க்கத்துல தான் ஓரளவு அல்ஹம்துலில்லா நாங்கள் இதை பாதுகாத்து கொண்டு வாரோம். மேற்கத்திய அவர்களுடைய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட வீடுகளுக்குள்ள, எங்கட குடும்பங்களுக்குள்ள ஊடுருவி கொண்டு வருது. அதுல இருந்து நாங்க எங்களை தீனுடைய அடிப்படையில் இருந்தா தான் எங்களை பாதுகாக்கலாம், புள்ள குட்டிகளை பாதுகாக்கலாம், அதன் மூலம் அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் நாங்க வாழ்ந்தோம் என்றா பிள்ளைகள் நல்லவர்களாக மாறுவாங்க, வளருவாங்க, நாங்க மரணித்தா துவா செய்வாங்க, நல்ல வேலைகளை செய்வாங்க, அதன் மூலம் எங்களை கபர்களுக்கு வந்து சேரும். அந்த அடிப்படையில் நான் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே எங்க வீட்டிற்கு இந்த மனவாளனை அல்லாஹ் கபூல் செய்வானாக. திருமணத்திற்கு பின்னால இரண்டு குடும்பங்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே அன்பையும் மஹப்பத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தி வைப்பானாக. நல்ல சாலிஹான குழந்தை பாக்கியங்களை கொடுப்பானாக. இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோருடைய ஹலாலான ஜாயிதான ஹாஜத்துகளை நிறைவேற்றி நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தருவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். ரஹ்மத்துல்லாஹி அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.